அனைவருக்கும் வணக்கம். நலம், அனைவரும் நலமே. நேந்திரன் சிப்ஸ். இந்த நேந்திரன் சிப்ஸ் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. தேங்காய் எண்ணெயில் போடுவாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து காரமெல்லாம் தேவைப்படாது, வெறும் உப்பு மட்டுமே போட்டு அப்படியே போட்டு எடுப்பாங்க. இந்த நேந்திர பழம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஏரியாலையுமே கிடைக்குது, நம்ம ஊர்லேயும் வந்துட்டு எல்லா பக்கமும் பரவலாகவே கிடைக்குது. சிப்ஸ் பார்த்திங்கன்னா கடையில் கிலோ 400 ரூபா, குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலேருந்து விற்கிறாங்க. கிலோ வாழைக்காய், நேந்திரம் வாழைக்காய் வாங்கினீங்கன்னா ஊருக்கு தகுந்த மாதிரி 40 ரூபாயிலேருந்து ஒரு 60 ரூபாய்க்குள்ளே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வாங்கி நம்மளே வீட்டில் போடும்போது நமக்கு பாதி அளவுக்கு செலவு வந்து கம்மியாயிடும். இன்னொன்று, நேந்திரம் பழத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த மெலிஞ்சி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல வெயிட்டு போடும் நேந்திரம் சாப்பிடும்போது. இதை பொறுத்த வரைக்கும் பழமாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. பட் என்றைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு நம்ம இந்த மாதிரி சிப்ஸும் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நேந்திரம் பழம் வந்து ஹார்ட்டுக்கு, மூளைக்கு, அப்புறம் பாடி நல்ல வெயிட்டு போடுறதுக்கு, நரம்புகள், இதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த நேந்திரம் வந்து ரொம்ப நல்லது. ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க நேந்திர பழம், நல்லா பழுத்த பழம் வாங்கி அதை வேக வச்சு கொஞ்சோண்டு நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட சாப்பிட நல்ல வெயிட்டு போடுவாங்க. சும்மாவே பழத்தை சாப்பிட்லாம், அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு இல்லை, சும்மாவே கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு 4 நேந்திரம் காய் வந்து எடுத்துகிட்ருக்கேன் நான். பழத்தில் கூட போடலாங்க சிப்ஸு, அது ஒரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும். இது காய், காயில் வந்துட்டு நல்லா தோலை வந்து நல்லா சீவிடணும், அந்த பச்சை இல்லாமல் நல்லா சீவி எடுத்துடணும். தேங்காய் எண்ணெயிலே பண்ணிக்கலாங்க, அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் இதோட ஸ்பெஷலே, இந்த நேந்திரத்தோட ஸ்பெஷலே வந்து அந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோடு இந்த சிப்ஸ் போடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ தோல் வந்து பச்சை கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா சீவி எடுத்துக்கலாம். சீவி எடுத்துட்டு என்ன பண்ணலான்னா, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சிப்ஸ் கட்டை இருக்கு இல்லையா, அந்த கட்டையை டைரெக்டாக அடுப்புக்கிட்ட வச்சுட்டு டைரெக்டாக எண்ணெயிலேயே சீவிடலாங்க. இந்த தட்டில் சீவி அதுக்கப்புறம் எடுத்து போடும்போது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும், டைரெக்டாக போடும்போது ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது. இப்படி தான் கடையில் போடுவாங்க. நான் போடும்போது நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் வீட்டில் வந்து செய்ய ஆரம்பித்தேன். அப்படி போடும்போது நல்லா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல மொறுமொறுப்பாக சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு. இதை வந்து ஆற போடணும்லாம் இல்லை, அப்படியே டைரெக்டாக எண்ணெயிலே வந்து நம்ம போட்டுடலாம். ஆனால் பொரிக்கும் போது பார்த்துக்கோங்க, சூடு வந்து டைரெக்டாக சீவும் போது கையில் சூடு படும், சமயத்தில் தெரிக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு காட்டன் க்ளவுஸ் கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி வாழைக்காய் தோல் சீவும் போது கையெல்லாமும் கருப்பாகும். ஸோ அதையும் நம்ம ஏதாவது க்ளவுஸ் போட்டுட்டு கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, இது கட்டையில் வச்சு டைரெக்டாக சீவிட்டு சீவின உடனே உப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த உப்பை கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாங்க. தண்ணியில் கரைச்சி வச்சுட்டு வாழைக்காயை அதில் சீவின உடனே ஒரு ஸ்பூன் உப்பு அப்படி பரவலாக தெளிச்ச மாதிரியோ இல்லை பரவலாகவோ விட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிப்ஸில் வந்து உப்பு உள்ளே ஏறிக்கும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக உப்பு போட்டு கலக்க வேண்டாம். அந்த மாதிரி தனியாக போட்டு கலங்கும் போது உப்பு வந்து அப்படியே தனியாக சிப்ஸில் வந்து நிற்கும். அதனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா, தண்ணியில் கொஞ்சம், ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக கரைச்சி வச்சுட்டு அந்த உப்பை வந்து லைட்டாக தெளிச்சா போதும். ஒரு டோஸ்க்கு போட்டிங்கன்னா அடுத்த டோஸ்க்கு போட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு டோஸ் விட்டு விட்டு நம்ம வந்து போட்டுக்கலாங்க. ஸோ அப்படியே டைரெக்டாக வச்சுட்டு எண்ணெயில் சீவிடலாம், கை மட்டும் பத்திரங்க, மேலையில் தெரிச்சிக்காதீங்க. ஏன்னா இப்படி சீவும் போது நம்மளோட வேகத்தை பொறுத்து அது தெரிக்கும் எண்ணெய். தள்ளி நின்றுக்கோங்க. காட்டன் ட்ரெஸ், டபுள் காட்டன் ட்ரெஸ், அதாவது ஏப்ரான் அந்த மாதிரி கூட கட்டிக்கலாம் நம்ம. கைக்கும் முடிஞ்சால் க்ளவுஸ் வந்து போட்டுட்டு பண்ணிங்கன்னா அனல் அடிக்காது. ஸோ அந்த எண்ணெய் முழுகிற அளவுக்கு பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இப்போ 1 கிலோ நீங்கள் வந்து நேந்திரங்காய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் தான் மொத்தமாக செலவாகும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். 1/2 லிட்டர் எண்ணெய் வச்சிங்கனாலும் இந்த ரொம்ப எண்ணெயெல்லாம் இது குடிக்காது. அந்த எண்ணெயை நம்ம வேறு எதுக்காவது தோசை பொரியல் அதுக்கு வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு தண்ணி தெளிச்சிட்டேன் நான். இது ஓசை அடங்கின ஒன்று எடுத்துடலாங்க. இது வந்து இந்த அந்த எல்லோ விஷ்லேயே இருக்கும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ அதனால் அது ஓசை சத்தம் அடங்கினோடனே நம்ம வந்து அதை எடுத்துடலாம், எல்லோ யூஸ்லேயே எடுத்துடலாம். அந்த சூட்டுக்கே அது வந்து ரெடி ஆகிடும். இப்போயே அது ரெடியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வச்சிங்கன்னா அந்த வாழைக்காய் சிப்ஸ்லாம் போடுற மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட குடிச்சிருக்காது இந்த சிப்ஸு.
அதுக்கு தான் எண்ணெய் வந்து எப்போ இந்த சிப்ஸை செய்யும் போது அடுப்பு ஸ்லோவாலாம் வைக்கக்கூடாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு மீடியம் இல்லை ஹைலியே வச்சுக்கலாம். நம்ம சூடுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே டைரெக்டில் போடும்போது அந்த சூட்டில் அந்த எண்ணெயை வந்து இழுக்காது அந்த அளவுக்கு. சிப்ஸ் போட்டோன்னா உங்களுக்கு வந்து வேக ஆரம்பிச்சிடும். பட் நீங்கள் ஸ்லோவாக வச்சு தட்டில் எல்லாம் போட்டு வச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணெயெல்லாம் உள்ளே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த காய். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்படியே எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு ஆறுனோடனே குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். வீட்லேயே மூணு பங்கில் ஒரு பங்கு செலவாகிடும் இதுக்கு, அவ்வளோதான். நமக்கு கடையில் வாங்குறத விட சுவையாக. அப்புறம் எந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் தான் எல்லோரும் போடுறாங்களாம் சொல்ல முடியாது, எண்ணெயில் மிக்சிங்கும் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு வீட்லேயே செய்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லான நேந்திரன் சிப்ஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.